திருச்சபைக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் இடி நேற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் ஹாப்பி சாபத் ஆண்டவர் கிருபையுள்ளவர் மீண்டுமாக இந்த ஓய்வு நாளிலே நமக்கு நாசியிலே சுவாசம் கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்ம இணைத்த அவருடைய புண்ணியங்களுக்காக நன்றி சொல்லி இன்றைய தினத்தின் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம் சரி இன்றைய தினம் பாடம் படிப்பதற்கு முன்பதாக நாம் சிறு குழுவாக நம்ம இங்கே இருக்கிறோம் அதனால் சிறு குழுவினர் கடைசி ரோவில் இருக்கிறவங்கலருந்து நடுவில் இருக்கிறவங்கலேருந்து எல்லோரும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன பாடம் படிக்கிறோங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் தயவாக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கனா நல்லாயிருக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்தீங்க அப்படின்னா நன்றாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓகே இன்றைக்கு எபேசியர் புஸ்தகத்தில் தொடர்ச்சியாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாடங்கள் படித்துக்கொண்டு வரோம் எபேசியர் புஸ்தகம் படித்துக்கொண்டு வரோம் எபேசியர் புஸ்தகத்தில் பாடம் ஐந்து நம்ம என்ன பண்ணுறோம் படிக்கிறோம் அதில் மனிதரோடு ஒப்புரவாகுதல் மனிதரோடு ஒப்புரவாகுதல் அப்படிங்கிற தலைப்பில் என்ன பண்ணுறோம் நம்ம படிக்க போகிறோம் ஒரு கணம் நாம் ஜபம் செய்துவிட்டு நம்முடைய பாடத்தை நாம் படிக்க துவங்கலாம் ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே இரக்கம் நிறைந்தவரே உம்முடைய அன்பு உம்முடைய சமாதானம் எங்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க கிருபை செய்ங்க ஆண்டவரே நீர் கொடாத ஒரு சமாதானத்தை எங்களால் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள இயலாத ஆண்டவரே தயவாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுடைய கண்களை நீர் திறந்திரள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தெளிவான சத்தியங்களை தெளிவாக படிக்க உதவி செய்யும் உம்முடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது இன்னும் ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஓகே இன்னைக்கு மனிதரோடு ஒப்புரவாகுதல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் பாடம் படிக்க போகிறோம் மனிதரோடு ஒப்புரவாகுதல் கேமரா போர்டு தெரியுதான்னு கொஞ்சம் பாருங்க சேக் மனிதரோடு ஒப்புரவாகுதல் சரி இந்த காலாண்டு முழுவதுமாக எபேசியர் புஸ்தகத்தை படிச்சுட்டு வரோம் இது அஞ்சாவது வாரம் அப்படின்னா ஒரு நான்கு வாரம் என்ன பண்ணியிருப்போம் இதை பற்றி படிச்சிருப்போம் இந்த நான்கு வாரத்தில் எபேசியர் புஸ்தகத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எபேசியர் புஸ்தகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் மனதுக்கு பிடித்த காரியம் எபேசியர் புத்தகத்தில் என்ன பிடிச்சிருந்து சமாதானம் பிடித்திருந்தது ஓகே வேற ஒருத்தவங்க அழகாக சொன்னாங்க சமாதானம் எனக்கு பிடித்திருந்தது அப்படின்னு எபேசியர் புத்தகத்தில் முதல் நான்கு வாரம் என்ன பிடித்தது ஏதாவது என்ன என்னங்கம்மா ம் வேறே அம்மா அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் சொல்கிறதுக்கே எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்களா சரி இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஆழமாக நம்ம என்ன பண்ணலாம் பாடம் படிக்கலாம் சரி இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் எபேசு அப்படிங்கிற ஊர் பற்றியும் அந்த ஊரில் உள்ள முக்கியமான சேலஞ்சு என்னங்கிறதையும் பவுல் இந்த புஸ்தகத்தை என்ன நோக்கத்துக்காக எழுதுகிறாருங்கிறத பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் நான் சொல்கிறேன் இது எல்லா வாரமும் படிக்கிறது தான் சின்ன அறிமுகம் மட்டும் சொல்கிறேன் எபேசு பட்டணம் வந்து யூதர்கள் நிறைந்த பட்டணம் கிடையாது அது புறஜாதிகள் நிறைந்த பட்டணம் இது நல்லா நமக்கு தெரியும் இந்த புறஜாதிகள் நிறைந்த பட்டணத்தில் அவர்களுடைய பட்டணத்தில் இருந்த முக்கியமான தெய்வமாக இருந்தது யார் அப்படின்னா தியானால் யார் தியானால் தியானால் இப்போ இந்த தியானாவை பற்றி வேதம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுது அந்த தியானால்னு சொல்லலை தியானாலுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி ஒன்று சொல்லுது சரிங்களா அந்த அடைமொழி என்னங்கிறத பார்த்துட்டு எப்படிப்பட்ட மக்கள் அங்கே இருந்தாங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு எப்பேசியர் அப்போஸ்தலர் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு வாசிங்க அப்போஸ்தலர் பத்தொன்பது இருபத்தி ஏழு அப்போஸ்தலர் பத்து ஆ தம்முடைய தொழில் அற்று போகும்படியாக அபாயம் நேரிடுகிறது மட்டுமல்லாமல் மகாதேவி தியானால் சரி இந்த தியானால் யார் அப்புடின்னா மகாதேவி சரிங்களா எபேசு ஊரில் தியானால் தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த தியானாலுக்கு பேர் என்னது மகாதேவி இந்த மகாதேவி ஆகிய தியானால் இருந்த ஒரு ஊரில் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த யார் போறாரு யார் போறா பவுல் போறார் சரிங்களா சரி இன்னொரு விஷயம் படிக்கலாம் அப்போ சிலர் பத்தொன்பது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து ஒரே நிமிஷமா நான் எடுத்துக்கிறேன் சரி இங்க ஒரு விஷயம் அழகா சொல்லப்படுது அப்போ சிலர் முப்பத்தஞ்சில் பட்டணத்து சம்பிரதையானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியரே எபேசியருடைய பட்டணம் மகாதேவி ஆகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாராய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ சரி இந்த தியானால் கோயில் ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா வானத்திலிருந்து விழுந்த சிலை எதுவான் தியானால் சில வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில நேரத்தில் வானத்துலேருந்து சில விண்கல் என்ன பண்ணும் விழும் ஆஸ்ட்ராய்டு மீட்ராய்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க வானத்துலேருந்து விண்கல் விழும் அந்த மாதிரி விழுந்த விண்கல்ல இவங்க என்னவா மாத்திருந்திருக்கலாம் கடவுளாக மாத்திருந்திருக்கலான்னு சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் வானத்திலிருந்து விழுந்த சிலை யாரு அப்படின்னா இந்த தியானார் வானத்திலிருந்து விழுந்த சிலை தியானால் அந்த வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கு வானத்திலிருந்து இறங்கின கண்மலையை பற்றி அறிவிப்பதற்கு யார் போறாரு பவுல் போறார் நான் சொல்ற புரியுதா அங்க உள்ளவங்க மகாதேவியாகிய தியானால் என்று நம்புகிறார்கள் வானத்திலிருந்து விழுந்த சிலை என்று நம்பும்போது வானத்திலிருந்து இறங்கின கண்மலையாகிய கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு யார் போறார் பவுல் போறார் கண்மலை சரி இப்போ பவுல் வந்து இந்த எபேஸு அப்படிங்கிற ஊர் வந்து பவுலுக்கு வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் அவர் இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அவருடைய ஊழியம் வந்து இங்கே நடந்திருக்கு இப்போது இந்த கடிதாசி இந்த லெட்டர் பவுல் வந்து என்ன பண்ணுறாரு எழுதுகிறார் அனுப்புனர் யார் பவுல் பெருனர் யார் எபேசு திருச்சபை இங்கே இந்த லெட்டரை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு பொதுவாக ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கடிதம் போட்டால் யார் கொண்டு போய் சேர்ப்பா போஸ்ட்மேன் வந்து என்ன பண்ணுவாங்க போய் சேர்ப்பாங்க அஞ்சர்காரர் போய் சேர்ப்பாங்க இந்த லெட்டரை கொண்டு போன போஸ்ட்மேன் யார் இந்த லெட்டரை கொண்டு போன போஸ்ட்மேன் யார் எல்லா பவுலுடைய கடிதாசிக்கும் ஒரு போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க இந்த கடிதத்தை கொண்டு போன போஸ்ட்மேன் யார் அப்படின்னா எப்பயும் சார் ஆறு இருபத்தி ஒன்று வாசிங்க ஆறு இருபத்தி ஒன்று பேசியர் இருபத்தி ஒன்று நானும் எடுத்துக்கொள்றேன் அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழிய காரணமாக இருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பான் இந்த லெட்டரை கொண்டு போய் சேர்த்த நபர் பேர் என்ன அப்படின்னா தீகிக்கு சரிங்களா தீகிக்கு இவர் தான் இவர் இந்த ஊருக்கார்தான் பவுல் கூட ரோமாபுரி ஜெயிலில் கூடவே இருந்தவர் லெட்டரை எழுதி கொண்டு போய் கொடுப்பான்னு யார் கொடுத்து விட்றா பவுல் வந்து கொடுத்து விட்றார் இந்த ஊர் லெட்ரு மட்டும் இவர் கையில் கொண்டு வரல

அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய சமாச்சாரம் திருச்சபையில் இருந்தது என்ன அப்படின்னா இந்த திருச்சபை மூலமாக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கே என்ன சொல்ல வேண்டியது இருந்தது சத்தியம் சொல்ல வேண்டியது இருந்தது அப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா விஷயம் பார்க்கலாம் உலகத்துக்கு நற்செய்தி போனோம் இதுதான் கோல் சரிங்களா இந்த உலகத்துக்கு நற்செய்தி போறதுக்கு ஆண்டவர் முதல் முதலாக பயிற்சி கொடுத்த நபர்கள் யார் யாரு யாரு உலகம் முழுவதும் நற்செய்தி போவதற்கென்று ஆண்டவர் பயிற்றுவித்த நபர்கள் யார் யாரு சீஷர்கள் ஆண்டவருடைய பன்னிரெண்டு சீஷர்கள் நல்லா கவனிங்க ஓகே பன்னிரண்டு சரிங்களா பன்னிரண்டு சீஷர்கள். இந்த பன்னெண்டு பேருக்கு தான் ஆண்டவராக இயேசு பிறப்பின் நோக்கமோ அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமோ இந்த உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய சொல்லப்பட வேண்டிய வேண்டிய செல்லப்பட சத்தியமும் தெரிந்திருப்பதற்கும் பயிற்சி பெற்று கண்ண ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் யார் தான் அப்படின்னா இந்த பன்னெண்டு பேர் தான் ஆனா இந்த பன்னெண்டு பேரும் உலகம் போய் சொல்லணும் அப்படின்னா முதல்ல இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒற்றுமையா இருக்கணும் நான் புரியுதுங்களா எப்படி இருக்கணும் ஒத்துமையாக இருந்தால் என்ன பண்ண முடியும் போய் சொல்ல முடியும் அதனால ஏசப்பாவுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இந்த பன்னெண்டு பேருமே இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் ஆனா இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு யார் பெரியவன் யார் வலது பக்கத்தில் உட்காருவா யார் இடது பக்கத்தில் உட்காருவா யாருக்கு பெரிய போஸ்டிங் பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அம்மாவா இல்லையா அப்ப ஆண்டவர் யோவான் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த ஜபங்கள் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் இடத்தில் ஒன்றாக இருப்பது போல இவங்களை என்னவா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் இவங்களுக்குள்ள என்ன இருக்க கூடாது அப்ப எங்க பிரிவினருக்கும் என்ன பிரச்சனை வருன்னா உலகத்துக்கு என்ன சொல்ல முடியாது அப்ப ஆண்டவர் இருந்தே ரெண்டு பேரும் இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னவா இருக்கணும் சமாதானமா தான் சத்தியம் போகும் என்ன பண்றாரு ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் என்ன பண்றாரு ஜெபம் பண்றாரு இப்போ சீஷர்கள்லாம் ஏசு மறித்து உயிர் திழந்த பிற்பாடு என்ன வராங்க எல்லாரும் என்ன வராங்க அதுக்கு முன்னாடி நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் தன் இருதயத்தை தாழ்த்தி ஒருமணப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைந்து நான் ஏதாவது தவறு செய்தால் காயப்படுதான் மன்னிச்சுக்கணும்னு சொல்லி அவங்க ஒப்புறவது ஆகி இந்த பன்னெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் தான் யாரை பெற்றுக்கொள்றாங்க யாரை பெற்றுக்கொள்றாங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உலகம் ஃபுல்லா என்ன பண்றாங்க போறாங்க இப்படி சபை இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த பன்னெண்டு பேருக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கணும் அடுத்து ஆண்டவர் கீழாக விசுவாசம் கொண்ட அந்த நூற்றி இருபது சீஷர்கள் என்னவா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் இந்த ஒன்னா இருந்தால் தான் என்ன இலக்கை ஏற்படும் ஊருக்குள்ள சமாதானம் சொல்ற நாம நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது சண்டை இருக்கக்கூடாது நான் சொல்ற புரியுதுங்களா அப்ப ஆண்டவர் சத்தியம் போவதற்கு ஆரம்ப காலம் அந்த பயிற்சி செய்த பயிற்சி கொடுத்த அந்த கூட்டத்திலேயே பிரச்சனை இருந்தது ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்திற்குள்ளாக ஒற்றுமையும் சமாதானமும் ஒப்புரவாக்குதலும் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் நினைச்சாரு அந்த ஒற்றுமை என்ன பண்ணுச்சு நடந்தது அதன் விளைவு உலகம் முழுவதும் சுவிசேஷம் போவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீஷர்கள்லாம் போய் திருச்சபைக்கு போகும்போது இன்னும் புது பிரச்சனையே பார்க்குறாங்க என்ன பிரச்சனை பாக்குறாங்க அப்படின்னா விஷயத்துக்கு வரலாம் இப்படி போற ஒவ்வொரு இடத்துக்குமே திருச்சபைகளை ஸ்தாபிக்கிறாங்க இந்த திருச்சபையில் எங்கெல்லாம் போகிறாங்களோ பவுல் விசேஷமாக முதல்ல ஒரு விஷயம் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ஊருக்குள்ள யூதர்களை முதல்ல என்ன பண்றாரு பண்றாரு ஏன்னா யூதர்களுக்கு சத்தியம் சொல்றது ரொம்பவும் எளிமையான விஷயம் எப்படி அப்படின்னா அந்த யூதர்கள் இடத்துல போய் வரக்கூடிய மேசியாவுக்கான அடையாளத்தை அவர் தாவிது வம்சத்தில் பிறப்பார் தாவிது ஊரில் பிறப்பார் இந்த கோத்தரத்தில் பிறப்பாருங்கிற மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனத்தை அடுக்கடுக்காக சொல்லும் போது யூதர்கள் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருப்பதனால யூதர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்காக எந்தெந்த ஊர்லெலாம் யூதர்கள் இருக்கிறாங்களோ அந்த எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல எங்கே போவார் அப்படின்னா யூதர்கள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணுவார் சத்தியம் சொல்லுவார் அப்போ பவுலுடைய சத்தியத்தை கேட்டு முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா யூதர்கள் வராங்க சரிங்களா யூதர்கள் யூதர்களுடைய சிம்பிளாக ஸ்டார் வச்சுக்கலாம் ஒரு ஞாபகத்துக்காக சரிங்களா யூதர்கள் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேக யூதர்கள் என்ன பண்றாங்க வர்றாங்க இப்போ யூதர்கள் மட்டும் இல்ல அங்க தியானாலின் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த அநேக புரஜாதி மக்களும் இந்த இயேசுவின் வல்லமையை பற்றி தெரிந்து கொண்டு இந்த இயேசு எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று இயேசுவை என்ன பண்றாங்க இங்கே இங்க அப்படின்னா புறஜாதியார் ஒரு பக்கம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியார் இப்போ யூதர் புறஜாதியார் இந்த ரெண்டு இனம் எங்கே இருக்குது அப்படின்னா சர்ச்சில் இருக்குது இந்த ரெண்டு இனத்தையும் ஒத்துமையா இருந்தால் மட்டும்தான் அடுத்த காரியமாக இந்த உலகம் நற்செய்தியும் உலகம் இயேசுவையும் அந்த பட்டணம் இயேசுவை பற்றி என்ன பண்ணும் தெரி தெரிந்து கொள்ளும் அப்போ எப்புட்றா இந்த யூதனையும் இந்த புறஜாதியவும் ஒத்துமையாக ஆக்குறதுங்கிறதுக்காக பவுல் எடுத்து எடுத்த ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் என்ன லெட்டர் என் பேசியர் புஸ்தம் அச்சலோ புரியுதுங்களா இந்த புஸ்தகத்தை ஒருவேளை படித்து முடிக்கும் போது நாம் நமக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நமக்கும் பிறருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரமோ கசப்போ ஒப்புரவாகாமல் இருக்கக்கூடிய காரியமோ சீர் செய்யப்பட்டு அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு சமாதானம் ஏற்படுகிறதா அப்படிங்கிறதான் இந்த புஸ்தகம் நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு அப்போ எப்படியாவது புறஜாதியாரையும் யூதரையும் இணைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பவுல் பல காரியங்களை என்ன பண்ணுறாரு முயற்சிக்கிறாரு அப்போ இவங்களை பிரித்த காரியம் என்ன அது எப்படி சரி செய்யப்பட்டது ஏசு அப்படி எப்படி சரி செய்தார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி சமாதானம் வந்துச்சு கடைசியில் இவங்களும் இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைவு இல்லை சரிக்கு சமமானவர்கள்தாங்கிறத ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு எழுதுறாரு அப்போ பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இதில் இவங்க யார் இவங்க யாருங்கிறத என்ன பண்ணுறார் சொல்கிறார் இதை வசன வாசிக்கலாம் எப்பேசியர் ஐந்தாம் அதிகார் எப்பேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வாக்கியம் வாசிக்கலாம் ஆ ஆனபடியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து ஆ ஆ விருத்த சேதனம் ஒரு நிமிஷம் விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் போதும் நெல்லுங்க இந்த யூதர்களுக்கு யூதர்கள் என்னன்னு சொல்லுவாங்க யூதர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இவங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள் பைபிளில் யாராவது இவன் விருத்த சேதனம் உள் இல்லாதவன் இவன் கிட்ட இவன் வந்து எப்படி பேசலாம் அப்படின்னு ஏதாவது வார்த்தைகள்லாம் கேட்டிருக்கீங்களா இவன் விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தன் இவன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதா யாரு தாவ இது கோழியா தன பண்றாரு விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தன் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப புறஜாதி யார யூதர்கள் எப்படிதான் பேசுவாங்க விருத்த சேதனம் சிம்சோனுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பா நம்ம ஊருக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள பெண் இல்லாம நீ போய் எங்க போய் பாக்குற பெலிஸ்தர்ல பாக்குறேன்னு சொல்ல விருத்த சேதனம் இல்லாத ஒரு குடும்பம் இடத்துல போய் என்ன பண்ற பாக்குற அப்ப விருத்த சேதனம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்றும் பவுல் என்ன பண்றாரு இங்க சொல்றாரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு வாசிப்ப பதினேழாவது வசனம் வாசிங்களேன் ஆ ஆ அவர் வந்து இருந்த உங்களுக்கும் இருந்த அவர்களுக்கும் சரி இப்போ கவனிங்க சத்தியத்துக்கு மிகவும் நெருங்கின இடத்துல இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரு யூதர்கள் சமீபமானவர்கள் சரி புறஜாதியார் தூரமானவர்கள் சரி கவனிங்க யூதர்களுக்கு எல்லா ரட்சிப்பின் திட்டமும் அடையாளமாக என்ன பண்ணப்பட்டுச்சு கொடுக்கப்பட்டுச்சு எல்லாமே அடையாளமாக கொடுக்கப்பட்டது ரட்சிப்புக்கு மிகவும் சமீபமாக இருந்தவர்கள் யாரு யூதர்கள் ஆனா புரஜாதியார் எவ்வளவா இருந்தாங்களா தூரமா இருந்தாங்களா தூரம் உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு எவ்வளவு தூரமா இருக்கும் சரி பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து தூரம்னு சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிலோமீட்டரை கணக்கு போட்டோம் அப்படின்னா மதுரையிலேருந்து இருந்து கன்னியாகுமரி எவ்வளோ தூரம் இல்லை சென்னை எவ்வளோ தூரம் இல்லை டெல்லி எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரம் கிலோமீட்ரு கன்னியாகுமரி இங்கேருந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்ரு சென்னை ஒரு நானூற்றம்பது கிலோமீட்ரு இப்படி இருக்கும் இங்கேருந்து ஒரு தூரம்னு பார்த்தா இப்போ சந்திராயன் சொல்லிட்டு ஒரு ராக்கெட் என்ன பண்ணுறாங்க நிலாவுக்கு அனுப்புகிறாங்க அது மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்ரு எத்தனை கிலோமீட்ரு மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்ரு இங்கேருந்து இருந்து சூரியன் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா பதினஞ்சு கோடி கிலோமீட்டருக்கு மேலே தூரம் எவ்வளோ தூரம் பதினஞ்சு கோடி கிலோமீட்டருக்கும் மேலே தூரம் பரலோகம் அதற்கும் மேலாக என்ன பண்ணுது இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரத்தில் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் ஆனால் இந்த தூரம்ங்கிற வார்த்தையில் ஒரு வசனம் இருக்கு நம்ம எவ்வளவு தூரமாக இருந்தோங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி மூன்று பன்னிரெண்டு சங்கீதம் நூற்றி மூன்று பன்னிரெண்டு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்ம என்ன பண்ணிருந்தோம் பிரிஞ்சிருந்தோம் அப்போ முன்பு தூரமாக இருந்த நீங்க இப்போ என்னவாயிட்டீங்க சமீபமானங்க பக்கத்தில் இருந்தவன் என்னவாயிட்டான் பக்கத்தில் இருந்தவனையும் யார் இணைக்கிறா யார் இணைக்கிறா ஆண்டவர் சொல்றாரு அவர் வந்து தூரமாக இருந்த உங்களையும் என்ன பண்ணியிருக்கிறாரு நெருங்கி இருக்கிறாரு சமீபமாக இருக்கிறவனே கூட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு சேர்த்து ரெண்டு இனத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு இரண்டு இனத்தையும் இரு திறத்தாரையும் என்ன பண்ணியிருக்காரு ஒன்றாக்கிட்டார் எது ஒன்றாக்குச்சு எது ஒன்றாக்குச்சு யார் ஒன்றாக்குனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சமீபமாக இருந்த யூதர்களையும் இணைத்தது தூரமாக இருந்த புறஜாதியாரை என்ன பண்ணிருச்சு இணைச்சிருச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு முன்னாடி விருத்த சேதனம் உள்ளவன் விருத்த சேதனம் இல்லாதவன் என்ன பண்றீங்க சொல்லி பிரிஞ்சு கடந்தீங்க இப்ப சிலுவை நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணிருச்சு சேர்த்துருச்சு அப்படிங்கறத என்ன சரி இன்னொரு விஷயத்துக்குள்ள வரலாம் இன்னொரு வரலாம் இதை சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் நம்ம படிக்கலாம் சரி முன்னாடி பாருங்க யூதர்கள் யூதர்கள் புறஜாதியார கோயிலுக்கு விடுவாங்களா விட மாட்டாங்களா கோயிலுக்குள்ள விடுவாங்களா மாட்டாங்களா ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக புறஜாதியான் எட்டி பார்க்க முடியுமா முடியாது சரி ஒரு விஷயம் சாலமன் பெரிய தேவாலயமாக என்ன பண்ணிருந்தார் கட்டி வச்சிருந்தாரு அதை யார் இடிச்சு போட்டா யார் அதை தீக்கரையாக்கினார் என்று வேதம் வாசிக்கிறோம் சாலமன் மிகவும் பிரம்மாண்டமாக உலக அதிசயத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு அதிசயமாக இருந்தது சாலமன் தேவாலயம் அதை யார் தீக்கரை ஆக்கினா அப்படின்னா நேபுகாத்தினே சார் என்ன பண்ணாரு தீக்கரை ஆக்கி அதன் பனிமுட்டு ஜாமான்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணார் எடுத்துகிட்டு போனார் அப்புறம் திரும்ப கோரைஸ் கொடுத்து விட்டு நீங்கள் சர்ச்சை ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டு எஸ்ரா நகமியா சேர்ந்து என்ன கட்டுறாங்க ஆலயத்தை கட்டுறாங்க இந்த ஆலயத்தை யார் புதுப்பிச்சா அப்படின்னா பின் நாட்களில் நாற்பத்தாறு வருஷம் எடுத்து ஏறோது என்ன பண்ணுறாராம் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறார் இந்த ஆலயத்தை புதுப்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தினாலேயும் விலையுறந்த கற்களினாலையும் அந்த ஆலயத்தை என்ன பண்ணுறாங்க புதுப்பிக்கிறாங்க நம்மெல்லாம் சபைக்கு முன்பதாக நம்ம பெயிண்ட் தானே அடிப்போம் சபைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அழகுக்கு அந்த மேலே வெளிப்புற அழகுக்கு அந்த கருப்பு கலர் கிளாஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்குறாங்க வச்சுருக்குறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்புற அழகுக்கு மட்டும் தங்கத்தினாலேயே என்ன பண்ணிட்டாங்க தங்க தகடுகளை பதிச்சு அந்த ஆலயத்தை வச்சுருந்தாங்க அப்போ காலைல எந்திரிச்சு சூரியன் அந்த ஆலயத்துக்கு மேலே அடிக்கும்போது அந்த ஆலயம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்போ உலகமே வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலயமாக என்ன பண்ணுச்சு அது இருந்துச்சு அவ்வளோ பெரிய ஆலயத்தை ஏறதும் புதுப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார் ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே யார் போக முடியாது யூதர்கள் போக முடியாது தூரம் நின்று என்ன பண்ணலாம் எட்டி பார்க்கலாம் அவங்க முறைமைகளுக்குள்ளே என்ன பண்ண முடியாது போக முடியாது அப்போ ஆலயத்துக்குள்ளே யார் போக முடியாது யூதர் புறஜாதிகள் என்ன பண்ண முடியாது போக முடியாது யார் மட்டும்தான் போவா யூதர்கள் மட்டும் தான் போவாங்க அப்படி ஆலயத்துக்குள்ளே போக முடியாத புறஜாதியார் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நற்செய்தி சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால ஆலயத்துக்குள்ளே போக முடியாத சூழ்நிலையில் இருந்த நீங்க இன்னைக்கு கடவுள் வசிக்கும் ஆலயமாவே நீங்க என்ன பண்றீங்க மாறுறீங்க அவர் நாம் ஆலயமாக மாறுவதற்கு நம்மை கட்டுகிறார் அப்படின்னு ஒரு அழகான சுவிசேஷத்தை என்ன பண்றாரு சொல்றாரு முன்னாடி நீங்க விருத்த சேதனம் மில்லாதவர்கள் முன்னாடி நீங்கள் தூரமானவங்க உங்களை பகையால வெறுத்து ஒதுக்குனாங்க ஆனால் நீங்கள் இப்போ என்னவா மாறுறீங்க ஆலயத்துக்குள்ளே விடமாட்டேன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு ஆலயமாவே யார் தங்குற ஆலயம் பர்லோகத்தின் தேவன் தங்கக்கூடிய ஆலயமாவே நீங்கள் மாறுறீங்க அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கு பேசிய புஸ்தகத்தில் பவுல் என்ன பண்ணுறாரு குறிப்பிடுறார் அப்போ இரண்டு இனத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு யார் முயற்சி பண்றா பவுல் முயற்சி பண்றாரு இப்போ ரெண்டு இனமும் சேர்க்கறதுக்கு பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு பல காரணம் இருந்துச்சு சரிங்களா பல காரணம் ஒரு பெரிய சுவர் வச்சுக்கலாம் பெரிய சுவர் ஒன்று இருந்துச்சு ஒண்ணு இருந்துச்சு சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாரு ஓகே ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாதான் என்ன போகும் என்ன போகும் உலகத்துக்கு நற்செய்தி போகும் நான் சொல்றது புரியுதுங்களா இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய திருச்சபை ஏதாவது பிரிந்து கிடைக்கிறதா நம்முடைய திருச்சபைக்குள்ள அப்போ யூதர் புறஜாதி போன்று ஏதாவது பிரிவினை இருக்கிறதா இல்லை வேறு விதமான நவீன பிரிவினைகள் ஏதாவது இருக்குதா நான் சொல்ல புரியுதுங்களா சேர்த்து வைக்கணும் அதுதான் இந்த பாடம் ஒப்புரவாகணும் ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் என்னவாகணும் ஒப்புரவாகணும் எப்படி ஒப்புரவானுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு ரெண்டு கூட்டத்தையும் என்ன பண்ணுறாரு சேர்த்து வைக்கிறாரு இன்னைக்கு பாடம் எடுக்கிறது நானும் சரி பாடம் படிக்கிற நீங்களும் சரி என்ன பிரிவினை இருக்கோ அது சுவர்ல எழுதி அந்த சுவரை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சிறுவையில் அதை அரைஞ்சு இன்னைக்கு என்ன ஆகணும் ஒப்புறம் இதுதான் பாடம் அப்படி அந்த பாடத்தை நம்ம நடைமுறைப்படுத்தலைனா பாடம் படிக்கிறதுல என்ன இருக்காது அர்த்தம் இல்லாமல் போயிடும் கரெக்டாக நான் சொல்கிறது என்ன மன வேறுபாடோ என்ன பிரிவினைகள் நமக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸில் சொல்லுங்கள் சரி நான் பெரியவனா நீ பெரியவனா அது காலத்தில் இருந்தே இருக்கிறனால அது ஒரு பழைய பாவம்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம் யார் பெரியவன் சரி வேற என்ன இருக்கு அம்மா அடுத்தடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அம்மா சொல் ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி வந்தோம் கேட்பம்மா கேட்பா என்ன என்னங்கம்மா ஓகே ஓகே எல்லாரும் முதன்மையாக இருக்கணும் நினைக்கிறாங்க அடங்கும் ஓகே என்ன பிரிவினைகள் நமக்குள்ள இருக்கு என்ன சொன்னாங்க ஜாதி எழுதிரும் ஜாதி ஒரு பிரிவினையாக திருச்சபையில் இருக்கிறது இது மறுக்க முடியாத ஒரு உண்மை உண்மைதான் இந்த ஜாதி நான் முன்னிலையில் இருக்கணுங்கிறதுக்கு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நீ எப்படி முன்னாடி வரலாங்கிறதுக்கான எண்ணமோ இல்லை என்னுடைய ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இந்த இதில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறதோ ஜாதிங்கிற எண்ணம் திருச்சபைக்குள்ளே இருக்குது அது என்னவா இருக்குது அப்படின்னா பிரிவினை சுவரில் அது முக்கியமான காரியமாக இருக்குது வேறு என்ன இருக்குது சி ஓகே சூப்பர் வாலிபர் வயதிபர் ரெண்டு பக்கம் ஒன்று வயோதிபர் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறதா நீ என்ன பண்ணணும் கேட்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனால் வாலிபனுக்கு ஒரு விஷயம் தெரியும் ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கு திறன் இருக்காது வயோதிபருக்கு இருக்காது இந்த மாதிரி பிரச்சனை வந்து என்ன பண்ணுது இருந்துக்கிட்டே தான் இருக்குது வாலிபராக வயோதிபராக யார் என்ன ஏதுன்னு அந்த பிரச்சனை இருக்குது ஓகே வேறு எழுதிடுவோம் ஓகே அடுத்து ஆ என்னங்கம்மா எது ஓகே தகுதி ஏழை பணக்காரன் மட்டும் இல்ல ஒரு எல்லா விஷயத்திலும் ஒரு தகுதி தகுதி பார்க்குறது தகுதி ஒரு தகுதி உள்ளவர்கள் ஒரு கூட்டத்தாராகவும் தகுதி இல்லாதவர்கள் இன்னொரு கூட்டத்தாராகவும் பிரிக்கப்படுறது என்னவா இருக்குது என்னவா இருக்குது பிரிவினையாக இருக்குது சரி வேறு எதாவது விஷயம் இருக்குதா என்ன பார்ஷியாலிட்டி ஓகே பட்சபாதம் கரெக்ட் தனக்கு நெருங்கினவர்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் தூரமாக இருக்கிறவங்களுக்கு அந்த அங்கீகாரமோ வாய்ப்போ மறுக்கப்படுறது பட்சபாதமாக இருக்கிறது வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்குது சரி விஷயத்துக்குள்ளே போகலாம் இன்னும் ஆ சொல்லுங்கம்மா கேட்கல எனக்கு ஜாதி ஏன் பார்க்குறோம் ஆ ஒன்று சூப்பர் 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 சரி கவனிங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் யாரை பிரிக்குது அப்படின்னா திருச்சபைக்குள்ள உள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லா மக்களையும் என்ன பண்ணுது ஒன்று பெரியவங்க வாலிபர்களை இந்த பிரச்சனையில் ஒன்று பிரிக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதோ இந்த கசப்பில் ஏதோ ஒரு பிரிவினை பிரிக்குது பட்சபாதம் பார்க்கும்போது ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் பிரிவினை இருக்குது ஒரு சில நேரத்தில் ஒரு ஒரு சிலர் சத்தியத்தில் வளர்ந்தவங்களா ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை என்ன பண்ணுவாங்க இதே சத்தியத்தில் இதே திருச்சபையில் வளர்ந்தவங்களா இருப்பாங்க சிலர் இப்போ தான் சத்தியத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க திருச்சபைக்குள்ளே வந்தவங்களா இருப்பாங்க ஆனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களை தான் வந்தவங்களை எப்படி கையாளுறோங்கிறதுல என்ன இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது சரி இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்க்கப்படணும்னு நினைக்கிறீங்க இந்த தீர்வை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிச்சிடலாம் இடத்துல இதுதான் சுவர் சரிங்களா ஒரு பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இருக்குது சர்ச்சுக்குள்ள நம்மளை பிரிக்குது இதெல்லாம் நமக்கு தெரியுது எப்படி நாம் இந்த பிரச்சனைகளை கையாளுறது எப்படி நம்ம கையாளுறது கையாள்றதை சொன்னால் முடிஞ்சிடும் சரி ஒரு விஷயம் பார்க்கலாம் ஒரு விஷயம் நான் க்ளூ கொடுக்குறேன் அந்த க்ளூவில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ப்ரொசீட் பண்ணலாம் இப்போ சர்ச்சுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது சண்டை இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது சரிங்களா இதை நம்ம இன்னும் சண்டையை பற்றி பேசணும்னா நம்ம ஐ மீன் பிரச்சனைகளை பேசணுன்னா இன்னும் ரொம்ப விஷயங்களை என்ன பண்ணலாம் விஸ்தாரமாக பேசலாம் இப்போ தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணணும் நம்ம முயற்சி பண்ணணும் இப்போது ஏதாவது சண்டை இல்லாத குடும்பம்னு ஒன்று இருக்கா சண்டை இல்லாத குடும்பம்னு இல்ல எல்லா குடும்பத்துக்கும் விரலுக்கு ஏத்த வீக்க மாதிரி சண்டை இருக்குது இல்லையா இருக்கு இப்போ ஒன்னு குடும்பம் நல்லா கவனிங்க ஒன்னு குடும்பம் ஒன்னு குடும்பம் இந்த குடும்பம் ஒன்னு இருக்கு இந்த குடும்பத்துக்குள்ள என்னதான் இருக்குது சண்டை குடும்பத்துக்குள்ளே சண்டை இருக்குதுன்னு சர்ச்சுக்கு வந்தால் அங்கேயும் என்ன இருக்குது அங்கேயும் என்ன இருக்குது சண்டை இருக்குது சரி இப்போ சர்ச்சுக்குள்ள சண்டை இருக்கிற பட்சத்தில் உலகத்துக்கு சமாதானம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ள சண்டையை தீர்ப்பதற்கு கணவன் மனைவிக்கு சண்டை நடக்கும் எங்கள் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு சண்டை வரும் எங்கள் அப்பா கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுருவார் இல்லை எங்கள் அம்மா ஏதாவது வார்த்தை விட்டுருவாங்க இப்படி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க பேசாமல் இருப்பாங்க ஆனால் பேசாமல் இருந்ததுக்கப்புறம் இவங்க சேர்கிற மாதிரியான விஷயம் எதுவும் தெரியாது நாலாவது நாள் என்ன பண்ணிடுவாங்க அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்குவாங்க பேசிக்குவாங்க ஆனால் இப்படி பேசும்போது இப்போ உண்மையிலே இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சா இல்லை தீரலையா தீர்ந்துருச்சா தீரலையா இது தீர்ந்திருச்சா தீர்லையாங்கிறது பத்து வருஷம் கழிச்சு ஒரு சித்தப்பா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அன்றைக்கே நீ என்ன பண்ண இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு என்ன பண்ணும் அப்போ பிரச்சனை சண்டை வருது நம்ம மூணு நாளுக்கு அப்புறம் அந்த கோமம் வத்திடுது ஆனால் பிரச்சனை என்னவாகலை சால்வ் ஆகலை அப்போ வீட்டில் எப்படி தான் இந்த பிரச்சனையை சண்டையை சால்வ் பண்ணுறோங்கிறது தான் சபையிலே சால்வ் பண்ணுறதுக்கு என்னவாக இருக்குது அஸ்திபரமாக இருக்குது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் நம்ம என்ன வச்சுருக்குறோம் அப்படின்னா குடும்ப ஜபம்னு என்ன பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோம் வச்சுருக்குறோம் சரிங்களா இந்த குடும்ப ஜபத்தில் ஒரு கிறிஸ்தவ கணவன் என்ன சொல்ல பழகணும் அப்படின்னா இன்னைக்கு நான் ஏதாவது வார்த்தை தப்பாக விட்டேன்னா நான் என்ன கேட்குறேன் மன்னிப்பு கேட்குறேன் இப்போ பிள்ளை உட்காந்துருக்கோம் அப்பா தப்பு செஞ்சால் என்ன கேட்குறாரு அப்போ மனைவி என்ன சொல்லணும் அப்படின்னா நானும் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கக்கூடாது இப்படி என்ன பண்ணிருக்கூடாது இந்த மாதிரி நான் நடந்துருக்கக்கூடாது அது உங்களை இன்னொரு தூண்டி விடுற மாதிரி என்ன பண்ணிட்டேன் என்ன சொன்னால் உங்களை தூண்டணும்னு நல்லா தெரியும் அந்த இடத்துல ஒரு நாலு வாட்டி சுட்டோன்னா என்ன பண்ணிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி என்ன பண்ணிருக்க கூடாது பேசிடக்கூடாது அப்போ இந்த பிள்ளைங்களும் பார்க்குறாங்க சரி தப்பு செஞ்சால் என்ன கேட்டு பழகணும் ஒருத்தவங்க தவறு செய்தேங்கிறத ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கணும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க மன்னிப்பை கொடுக்குறக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்கிறத பார்க்கும்போது தான் என்ன ஏற்படணும் குடும்பம் என்னவாகும் அதுக்கு பதிலாக மூணு நாள் பேசாமல் இருந்தால் நாலாவது நாள் ஜம்ப் பண்ணிட்டு நம்ம பேசுறது வந்து ஒப்புரவாகுதலுக்கான எந்த அடையாளத்தையும் என்ன பண்ணலை காட்டலை அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் ஏற்படுத்தப்படுவது பழக்கப்படுத்தப்பட்டாதான் அது சர்ச்சுக்குள்ள வரும்போதும் நமக்கு இவங்களுக்கும் ஒரு கசப்பு என்ன பண்ணுது இருக்குது அந்த மனக்கசப்பை எப்ப தீர்த்துக்கணும் இந்த கால் கழுவுற ஆராதனை கூட சில நேரம் கசப்பு தீரமாட்டிது ஏன்னா பிடித்தவங்களை மட்டும் கால் கழுவ என்ன பண்ணிடுறது கூட்டிட்டு பேர் நம்ம சுபாம இருக்குது நம்ம வெளவீனம் அப்படிதான் இருக்குது இல்லையா ஆமாம் அப்போ பாருங்க நம்ம மனக்கசப்பு தீரோன்னா குடும்பத்தில் எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு ஒத்து ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி ஒப்புரவாதலுக்கு முயற்சி செய்யும்போது சர்ச்சில் ஒருத்தவங்கட்ட எனக்கு மனக்கசப்பு இருக்குது ஆனால் அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு கணம் நான் ஏதாவது செஞ்சது இந்த இன்டென்ஷனில் தான் நான் செஞ்சேன் ஆனால் ஏதாவது உங்களுக்கு தவறாக அதை போற்றே ஆயிருந்துச்சி அது தவறாக தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன என்ன பண்ணிக்கோங்க மன்னிங்க அப்போ ஐயோ நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதானே தானே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறதுக்கும் பக்குவம் இருக்கணும் மன்னிப்பு கேட்குறதுக்கும் பக்குவம் இருக்கணும் அப்போ குடும்பத்துக்குள்ளே அந்த விஷயம் பழக்கப்படுத்தப்பட்டால் அது சர்ச்சுக்குள்ளே வரும்போது அது என்னவாகும் என்னவாகும் ஒத்துமையாகும் சபை ஒத்துமையாக இருந்தால் தான் சமுதாயத்தில் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போனோன்னே என்ன சொல்லணும்னு ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு எங்கள் குடும்பத்திலே சமாதான தாண்டவம் ஆடும்போது உங்களுடைய குடும்பத்துக்கு எப்படி சமாதானம் சொல்ல வருது நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ இன்னொருத்தவங்க குடும்பத்துக்கு போய் சமாதானம் வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் என்ன நிலைப்படணும் சமாதானம் நிலைப்படணும் நமக்கு மற்றவருக்கும் சமாதானம் என்ன பண்ணணும் நிலைப்படணும் அப்ப கிறிஸ்து நமக்காக தூரமாக இருந்தால் நம்மளை என்ன பண்ணிட்டாரு இணைச்சிட்டாரு தகுதி பார்க்காம இணைச்சிருக்கிறாரு இல்லையா நான் சொல்றது நம்ம ரொம்ப டிகிரி வச்சிருந்தோம்னா இணைச்சாரு ரொம்ப சோஃக்கர் ரொம்ப பணக்காரராக இருந்தோமா இழைச்சாரு இல்லை கிறிஸ்து நம்மை எந்த தகுதி தகுதி இல்லாத நம்மை இணைத்தது போன்று நாமும் தகுதி இல்லாமல் இருக்கிற நபர்களோடும் இணைவதற்கு அந்த ஒப்புரவாறுறதுக்கு குடும்பத்தில் தொடங்கணும் அது சபையில் கடைப்பிடிக்கணும் சபையில் கடைப்பிடிக்கப்படும் பொழுதுதான் சமுதாயத்தில் அது என்ன பண்ணப்படும் என்ன பண்ணப்படும் அமல்படுத்துவோம் இதுக்கு தான் பவுல் போறாரு என்ன சொல்கிறாரு எஜமான்களும் என்ற இல்லை அடிமை என்றும் இல்லை இது சமுதாயம் நான் சொல்கிற புரியுதுங்களா அடிமைகளையும் எஜமான்களையும் அடுத்து என்ன பண்ணுறாரு சேர்த்து வைக்கிறார் நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ சபை முதலாவது குடும்பம் சமாதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அது ஒப்புரவாவதற்கான முயற்சி எடுக்கணும் அது எங்கே வரும் சர்ச்சில் அந்த ஒப்புரவாகுதல் சேரும் அது சமுதாயத்தில் என்ன பண்ணப்படும் அப்போ ச ஒப்புரவாவதற்கு ஒருவேளை இந்த பாடம் படிக்கிற நீங்கள் ராபோ ஜனத்துக்கோ கால்கள் ஒரு ஆராதனைக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம் ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு இந்த மனிதனிடத்தில் போய் ஒப்புரவாவதற்கான முதல் முயற்சி செய் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரே அந்த நபரிடத்தில் போய் ஏதாவது என்னிடத்தில் குறைவு இருந்தால் பண்ணுறேன் என் சுயத்தை ஓரமாக வைத்து விட்டு பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கினது போல நானும் என்னுடைய அந்த தரத்திலிருந்து சற்று இறங்கி அவர் அந்த ஆத்மா டனர் என்ன பண்ணுறேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் இல்லை நான் இந்த மாதிரி நான் செய்யலங்கிறத ஒப்புரவாவதற்கான வழி வாசலை பண்ணுறேன் திறந்து வைக்கிறேங்கிறத நாம் வெளிப்படுத்துவோம் இதுதான் இன்றைக்கான பாடத்தின் சாரம்சம் கிறிஸ்துவின் சிலுவை சமீபத்தில் இருந்தவர்களையும் இழுத்தது தூரத்தில் உள்ளவர்களையும் இழுத்தது ஒத்துமையாக இருந்தால் ஒன்றா இருந்தால் தான் உலகத்துக்கு என்ன சொல்ல முடியும் நற்செய்தி சொல்ல முடியும் அது சொல்லக்கூடாதுன்னா நம்மளெல்லாம் என்ன பண்ணி வைக்கணும் பிரித்து வச்சுக்கிட்டா என்னவாயிரும் இந்த வேலை நடக்காதுங்கிறதுனால சத்ருவாகிய சாத்தான் இந்த பிரிவினை விஷயத்தை நமக்குள்ளே அதிகமாக என்ன பண்ணுறான் ஏற்படுத்தி வைக்கிறான் இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது தேவன் தாமே கொடுத்த இந்த நல் வாய்ப்புக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஒரு சிறு ஜபம் செய்யலாம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே இரக்கம் நிறைந்தவரே இந்த நல்ல பாடத்துக்காக நன்றி பாடம் எங்கள் வாழ்க்கையாக மாறட்டும் ஆண்டவரே ஒருவேளை நீங்கள் எங்களுடைய மனசில் ஏதாவது நபரை நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த நபரிடத்தில் போய் உப்புரவாவதற்கான முயற்சியை நாங்கள் செய்கிறதுக்கும் எங்கள் சுயம் தாழ்த்தப்படுவதற்கும் ஆனவரை அவங்க எப்படி எங்களை கடினமாக நடத்தினா கூட இன்றைக்கி ஏசுபாவுக்கு பிரியமான ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே உம்முடைய வார்த்தை கடைபிடித்த சந்தோஷத்தோடு செல்ல கிருப செய்ங்க ஐயா எல்லா கசப்பையும் நீக்குங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக அருள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜபங்கலம் நல்ல பிதாவே ஆமே சரி இன்னைக்கு பாடத்தை பாடம் படித்ததுக்கான அந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க நான் அதை உங்களுக்கு என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் என்ன பண்ணலாம் அந்த எக்ஸாம் முடிச்சிடலாம் அதுக்கு முன்பதாக நம்முடைய கிளாஸில் பெண்கள் குழு குழுவாக சேர்ந்து ஒருத்தருக்கொருத்தர் சில நோக்கங்களாக வைக்கும்படியாக இந்த ஸ்கூலில் ஒரு நோக்கம் ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்ன நோக்கம் அப்படின்னா பொதுவாக வந்தீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு வந்தவங்களுடைய பாதி பேர் பேருமே பேர் கூட நமக்கு என்ன பண்ணுறதில்ல தெரியறதில்ல யார் வராங்க புதுசாக வராங்க அவங்க வேற சர்ச் மெம்பராக இல்லை வேறு எங்கேயாவது இருந்து வந்திருக்கிறாங்களா கஷ்டத்தில் இருந்து வந்திருக்காங்களான்னு நமக்கு தெரிகிறதில்லை அப்படி ஓய்நாள் நாள் பள்ளி பாடத்தில் இணையக்கூடியவர்கள் புதிதாக வந்த குடி வரக்கூடியவர்களை நம்ம கொஞ்சம் விசாரிச்சு அவங்களுடைய நலன் தெரிந்து கொள்ள முயற்சிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஒரு நோக்கத்தை நமக்கு வைக்க சொல்கிறாங்க அதனால் திருச்சபைக்கு இன்றைக்கி சேபர் ஸ்கூலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்குறேன் யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்களா ஓகே சிஸ்டர் உங்கள் பேர் சிஸ்டர் பேர் என்ன சொன்ன ஓகே சிஸ்டர் நம்ம கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் சந்தோஷம் சிஸ்டர் நீங்கள் எங்கள் கூட இணைந்திருக்கிறது வேறு யாராவது புது முகங்கள் வந்தாலும் இல்லை வேறு திருச்சபையிலிருந்து நம்ம கூட வந்தாலும் நாம் என்ன பண்ணணும் ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்வது மிகவும் முக்கியம் சொல்லி என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய பாடத்தில் ஒரு பாடம் படிக்கக்கூடிய குழுவின் நோக்கமாக என்ன பண்ணுறாங்க வைத்திருக்கிறாங்க அதற்கு பிற்பாடு சரி குழுவாக இருக்கிறோம் இந்த குழுவில் என்ன நோக்கத்தோடு செயல்படலாம் ஒரு நோக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சாபத் ஸ்கூலில் ரெக்ஸி மிஸ்லேருந்து எல்லோரும் நம்ம கூட என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் இந்த குழுவாக சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம் பாடம் மட்டும் படிக்கலாமா இல்லை ஆண்டருக்கு வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது சேர்ந்து செய்யறக்கு வாய்ப்பு இருக்கா ஏதாவது திட்டம் திட்டலாமா செயல்படுத்தலாமான்னு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க என்ன செய்யலாம் ஏதாவது ஐடியா இருக்குதா புதுசாக ஏதாவது செய்ய அம்மா பேசுற கேட்கல யாராவது மைக் கொடுக்க முடியுமா அம்மாக்கு

எனக்கு ஆண்டவர் கொடுத்த காசுல இருந்து நான் மற்றவங்களுக்கு செய்வேன் சரிங்க இன்னும் அப்படித்தான் செஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய வீட்டுக்கு மூன்று குடும்பங்கள் வர்றாங்க இப்போ நான் கொரோனாவில இருந்து எங்கேயும் நான் போகல கொரோனாவில இருந்து தான் வருவாங்க ஆனா வேற வேற சபக்காரவங்க வேற சபக்க வருவாங்க நம்ம சொல்லி புக்கெல்லாம் கொடுப்பேன் சரிங்கம்மா வாங்க இருக்காங்க ஆனா அந்த ஆதி சபையை விட்டு வர முடியாம

ஊழியம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் அந்த ஊழியத்துக்கு உறுதுணையாக யாராவது உதவியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க குழுவாக சேர்ந்து ஏதேனும் ஆண்டவருக்கு செய்வதற்கான தீர்மானம் நம்ம என்ன பண்ணலாம் எடுக்கலாம் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அதற்கான விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் கலந்துரையாடலாம் இந்த எண்ணத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் வருகிற வாரங்களில் நம்ம இந்த விஷயங்களை ஒரு திட்டம் தீட்டி அதை அமல்படுத்துவதற்கான முயற்சிகளை ஏறெடுப்போம் தாமே கொடுத்த இந்த நல்வாய்ப்புக்காக நன்றி